இன்னும் சொல்ல போனா சமஸ்கிருதம் யாரோட மொழி நீங்க சொல்ல வரீங்க? சமஸ்கிருதம்ங்கிறது ஒரு மொழி கிடையாது. உங்களுக்கு நான் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். அதாவது ஒரு மொழி இருந்தாலோ, இப்போ உதாரணத்துக்கு தமிழ்னு ஒரு மொழி இருக்கு, அது வந்து 153 வட்டார வழக்கு மொழிகளுடைய தாய்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவு மொழிகள் வந்து தமிழ்லேருந்து பிரிஞ்சிருக்கு. வட்டார வழக்குனா என்னன்னா, நான் ஒரு ஊரில் இருக்கிறேன்னா அந்த ஊரோட மண் மனம் அந்த வார்த்தையில போய் உட்காந்துக்கும். அப்போ திருநெல்வேலியில் எல்லையிலே அப்படின்னு பேசுகிறாங்கல்ல, யாராவது பார்த்தானே என்னெல்லாம் சாவலியா அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து அந்த மண் வந்து அந்த மொழியில போய் உட்காந்துக்கும். தஞ்சாவூரோட மண்ணோட இது அப்படி இருக்கும். அதே மாதிரி அந்த மண்ணுக்கு தொடர்புடைய சொற்கள் வந்து அந்த மொழியில் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் அரபி மொழியில் நீங்கள் வந்து ஒட்டகத்தை குறிக்கக்கூடிய 1000 சொற்கள் இருக்கவங்க. ஒட்டகத்தை குறிக்கணும்னா 1000 சொல் இருக்கு. தமிழில் யானையை குறிக்கிறதுக்கு 44 சொல் இருக்கு. அப்போ அது அந்த மண்ணில் வந்து ஒட்டகம் இருக்கிறதுனால அவங்க வெவ்வேறு பேரில் சொல்கிறாங்க, நம்ம யானை இருக்கிறதுனால வெவ்வேறு பேரில் சொல்கிறோம். அப்போ வந்து அந்த அந்த நிலம்ங்கிறது அந்த மொழியில் இருக்கும். இப்போ சமஸ்கிருதம்ங்கிற மொழியில் என்ன நிலம் இருக்கு? இப்போ வந்து தஞ்சாவூர்னா அந்த தஞ்சாவூருக்கு நிலம் இருக்கு இல்லைங்களா? சமஸ்கிருதத்தில் என்ன நிலம் இருக்குன்னு பார்க்க போனால் அதில் வந்து குதிரைகள் இருக்குது. அதே மாதிரி சரஸ்வதினு ஒரு ஆறு இருக்குது. இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து சரஸ்வதின்ற ஒரு ஆறு கிடையாது. சிந்து சவுளி மக்களுக்கு குதிரையே தெரியாது. அப்போ வந்து இந்த நிலத்தில் தான் சமஸ்கிருதம் இருந்துச்சு அப்படின்னு நம்மளால் நிரூபிக்கவே முடியலை. அப்போ இன்றைக்கி நம்ம மொழின்னு பார்க்க போனாலும் நம்ம சங்க இலக்கியங்கள் என்ன சொல்லுவோம்? கருப்பொருளுங்கிறப்போ நிலமும் பொழுதும் அப்படின்னா சொல்கிறோம். இப்போ இலக்கியத்தில் என்ன சொல்கிறோம் நம்ம? குறிஞ்சி நிலத்துக்கானது, மருது நிலத்துக்கானது, முல்லை நிலத்துக்கானதுன்றோம்ல. இப்போ சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய அந்த பாடல்கள் எந்த நிலத்தோட பாடல்கள்? அதில் எந்த நிலம் இருக்கணும்னு பார்க்க போனால் அதில் நிலமே இல்லை. ஆனால் சமஸ்கிருதம்ங்கிறது அப்புறம் எப்படி வந்துச்சு, யார் பேசினான்னு பார்க்க போகிறப்போ, ஒரு காலகட்டத்தில் அனைத்து தரப்பு மக்களும் ஒரு மொழியை பயன்படுத்தணும் அப்படின்னு தேவைப்படுறப்போ அனைத்து தரப்பு மொழிகள்லேருந்து சிறந்த வார்த்தைகளை எடுத்து ஒரு மொழியாக உருவாக்குறதுன்ற ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணுறாங்க. அப்படி கிடைக்கிறதா சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் அப்படின்னா சமைக்கப்பட்ட கிருதம், சமைக்கப்பட்ட மொழி அப்படின்னு அர்த்தம். இன்னும் சொல்லப்போனால் சமஸ்கிருதத்தில் திராவிட குடும்பத்தை சேர்ந்த நிறைய சொற்கள் இருக்குது. ஐராவதம் மகாதேவன் வந்து அதை பற்றி ஒரு ஆய்வு கட்டுரையும் எழுதியிருக்கிறாரு. அதில் வந்து பாலி மொழியினுடைய சொற்கள் இருக்குது, சூரசேனி மொழியோட சொற்கள் இருக்குது, பாரசீகத்தினுடைய பழைய பாரசீகத்தை சேர்ந்த நிறைய சொற்கள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய சொற்கள் இருக்குது. சமஸ்கிருதம் வந்து பெரும்பான்மையாக யார் வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்க்க போனால் இந்தியாவுக்குள்ள ஐரோப்பிய பகுதியிலேருந்து வந்தவங்க வச்சுருந்தாங்க. அப்போ அவங்களுடைய உச்சரிப்பு அதில் இருந்தது. உங்களுக்கு நான் ஒரு எளிமையாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு மனிதன் வந்து எந்த மாதிரியான வெப்பத்திலேருந்து வர்றான் அப்படிங்கிறத வந்து அவன்கிட்ட பேசினா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் வெப்பமண்டலத்திலேருந்து வர்றேன் அப்படின்னா என்னுடைய இசையாக இருக்கட்டும், என் குரலாக இருக்கட்டும், என் மொழியாக இருக்கட்டும் சத்தமாக இருக்கும். ஏன்னா என்னால் வெப்பமண்டலத்தில் வாயை தொடர்ந்து பேச முடியும், புரியுதுங்களா? அப்போ என்னால் என்னோடய சத்தம் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் குளிர்பகுதியிலேருந்து வர்றவனுடைய மொழி வந்து இஸ்ன்னு அப்படி ரொம்ப மெல்லிஸாக தான் இருக்கும். ஏன்னா அவனால் வாயை தொடர்ந்து பேச முடியாது, சின்னதாக தான் பேசுவாங்க. ஆமாம், ரொம்ப ரொம்ப ஒலி குறைவாக தான். இப்போ வந்து ஃப்ரெஞ்சு எடுத்துக்கோங்க, இங்கிலீஷ் எடுத்துக்கோங்க, ஜெர்மன் எடுத்துக்கோங்க, டச் எடுத்துங்க, இவங்க மொழி எல்லாமே இஸ்ன்னா இருக்கும். நம்ம கொஞ்சம் உத்து கவனிச்சா தான் புரியும். இந்த பிரச்சனை மனிதர்களுக்கு மட்டுமான பிரச்சனை கிடையாது. ஒரே இனத்தை சேர்ந்து ரெண்டு பாம்பு எடுத்து ஆய்வு பண்ணுறாங்க. பண்ணுறப்போ ஆசிய கண்டத்தில் வெப்பமண்டலத்தில் இருக்கிற அதே இனத்தை சேர்ந்த பாம்பு வேகமாக புஸ்ஸுன்னு கத்துது. ஆனால் ஐரோப்பிய கண்டத்தில் இருக்க அதே இனத்தை சேர்ந்த பாம்பு மெதுவாக கத்துது அப்படின்னு நிரூபிச்சிருக்கிறாங்க. மிருகங்கள்ட்டே அது இருக்குது, மிருகங்கள்ட்டே இருக்குது. அப்போ நிலம்ங்கிறது நம்முடைய மொழி உச்சரிப்புலலாம் வந்து ஆதிக்கம் செலுத்துது. இப்போ சமஸ்கிருத மொழியினுடைய உச்சரிப்பு அப்போ எந்த மொழி குடும்பத்தை சேர்ந்தது, அந்த அதனுடைய உச்சரிப்பு மாதிரியே எந்த மொழி குடும்பத்தில் வருதுன்னா அது வந்து ஐரோப்பிய மொழி குடும்பத்துலேருந்து தான் வருது. அதனால தான் இந்தோ ஐரோப்பிய மொழி அப்படின்னு நம்ம இன்றைக்கு வரைக்கும் சொல்கிறோம். திராவிட மொழிகள்ங்கிறதுல ஏன் அதை கொண்டு வர முடியலன்னா அவங்க உச்சரிப்பு வேறு, இவங்க உச்சரிப்பு வேறு. ஆக மொத்தம் இந்த நிலத்தோடு தொடர்பு இல்லாத, எந்த ஒரு நிலத்திலேருந்து உருவானது அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு மொழி தான் வந்து சமஸ்கிருதம். அப்படி இருக்கிறப்போ அந்த மொழியை வந்து இவர்களுடைய மொழியாக இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ கூட இந்தியாவில் 28,000 பேருக்கு சமஸ்கிருதம் வந்து தெரிந்த மொழியாக இருக்குன்றாங்க. ஆனால் எத்தனை பேருக்கு தாய்மொழியாக இருக்குது? எங்கள் தாய் இந்த மொழி தான் பேசினாங்க, எங்களுடைய இலக்கியங்கள் இதில் தான் இருந்தது, எங்கள் பண்பாடு வந்து இதில் இருக்குது. இப்போ என்னோடய தாய்மொழின்னு நான் சொல்லிக்கிறேன், என் பண்பாடு வந்து இந்த மொழியில் இருக்குது பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லணும்ல. இன்றைக்கி வந்து மெட்ராஸில் வந்து கலாய்ச்சிக்கிட்டான் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். இப்போ கலாய்த்துங்கிற சொல் எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்க்க போனால், இறையனார் கலவியல் அகப்பொருள் உரைங்கிற புத்தகத்தில் 8வது நூற்றாண்டில் தமரோடு கலாய்த்து அப்படின்னு இருக்குது. புருஷனோடு கலாய்த்து புருஷனும் பொண்டாட்டியும் வந்து பேசிகிட்டு இருந்தப்போ பொண்டாட்டி வந்து சண்டைக்கு போகிறத புருஷனை கலாய்ச்சாங்க அவங்க அப்படின்னு இருக்குது. இப்போ கலாய்த்துன்னு மெட்ராஸில் பயன்படுத்துகிற சொல்லுக்கு நம்ம வந்து 8வது நூற்றாண்டில் வேர்ச்சொல் காட்ட முடியுது இல்லைங்களா? இதுதான் வந்து வாழ்க்கை கூட அப்படியே சேர்ந்தே வர்றது. இப்போ மெட்ராஸில் குந்து அப்படின்றாங்க. குந்துன்றது வந்து ரொம்ப அழகான தமிழ் சொல், சங்க காலத்துலேருந்து இருக்குது. அதுக்கான உதாரணங்கள் வந்து ஆய்வறிஞர்கள் காட்டுறாங்க. இப்போது சமஸ்கிருதத்தில் அந்த மாதிரி மண் எங்கே இருக்குது, மக்கள் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்க்க போனால் எதுவுமே கிடையாது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இன்றைக்கி C++ ஜாவா படிக்கிறோம், அந்த டிகோடிங் என்கோடிங்க்கு நம்ம லாங்குவேஜ் படிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இனக்குழு பயன்படுத்திய மொழி தான் சமஸ்கிருதம். இப்போ சமஸ்கிருதம் மட்டும்தான் அப்படி உருவானதா அப்படின்னு பார்க்க போனால், பின்னாடி ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் சண்டை வந்தப்போ ரஷ்யாவை சம்மந்தப்பட்ட மொழியியல் அறிஞர்கள்லாம் ஒன்றாக கூடி எஸ்பரண்டோ அப்படிங்கிற ஒரு மொழியை உருவாக்கினாங்க. எஸ்பரண்டோங்கிறது இந்த மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய தலை சிறந்த மொழிகளினுடைய சொற்கள்லாம் எடுத்து உருவாக்கப்பட்ட மொழி.
ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அந்த மொழி யாருக்குமே தாய்மொழியாக இல்லாததுனால அந்த மொழியை வந்து பேசுகிற ஆர்வம் மக்கள்கிட்ட குறைஞ்சிச்சு. இன்றைக்கும் வந்து கேஜிபி மாதிரியான உளவுத்துறை டாக்குமெண்ட்டை படிக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த எஸ்பெரண்டோ மொழி தெரியும். ஏன்னா அது வந்து அது மாதிரி கோடிங்கான ஒரு கல்விக்கான கட்டமைக்கப்பட்ட ஒரு மொழியாக ரகசியத்தை ஒரு குழு பயன்படுத்துறதுக்கான மொழி. இன்றைக்கி வந்து சமஸ்கிருதம் நமக்கு தெரியுதுன்னா ஒரு பொட்டி கடையில் போயிட்டு நம்ம பேரம் பேசி வாங்கவே முடியாது. அது என்னென்னா இப்போ இதுதான் பாட்டுன்னு பாடிட்டு அந்த புத்தகத்தை வச்சுட்டு வந்துடலாமே தவிர பயன்பாட்டு மொழியாக நம்ம அதை சொல்ல முடியாது. அதனால் இப்போ சமஸ்கிருதத்தை வந்து பல்லவர்கள் பயன்படுத்துகிறாங்கன்றப்போ அதனால் அவர்கள் வந்து வைதிக நெறிக்காக தான் பயன்படுத்தினாங்க, பிராமணியத்துக்காக தான் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறது தவறு.